அவங்க என்னன்னா ரொம்ப குடிச்சிட்டு ஃபுல்லா யாரோ பொண்ணுக்கு வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க. சோ அது பாத்துட்டு பாத்துட்டு அடுத்த நாள் வந்து சண்டை கன்வின்ஸ் தெம். இஃப் யூ கான்ட் கன்வின்ஸ் கன்ஃபியூஸ் தெம். அந்த மாதிரி தான் சார் நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிஹைண்ட் உட்ஸ்கே தெரியல. நான் வந்து ஆன்சர் அந்த மாதிரி அவங்களே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டேன். பொண்ணு வந்து ஒரு பையனோட சுத்திட்டு இருக்கா காலேஜ் கிட்ட அப்படின்ட்டு ஒரு தகவல் கொடுத்தாங்க. சோ அவங்க திருப்பி போன் பண்ணி இவர்கிட்ட பேசி இவங்க திட்டி நல்லா திட்டினாங்க. ஏன்னா என் பொண்ணுதான் கிடைச்சிச்சு சீக்ரெட். நான் கூட திரும்பி கொடுத்த அது டோட்டல் பீப்பது. ஏதோ ஒரு ஷூட்டிங் போயிருந்தேன். அப்ப வந்து அந்த ஷூட்டிங் ஹவுஸ் நேபர் வந்து உள்ள வந்து பேசினாங்க. என்னன்னா நாங்க உங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தோம், அப்படியா நீங்க யாருன்னு தெரியலையே அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல நாங்க உங்களுக்கு தெரியாது, ஆனா இவங்க இருக்காங்கல்ல அவங்க பக்கத்து வீடு இருக்காங்கல்ல அவங்களோட ஃப்ரெண்டு நானு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து மறக்க முடியாத கல்யாண அனுபவங்கள் இருக்கும் இல்லையா, கல்யாண மெமரிஸ் கோல்டன் ஸ்டோரிஸ் நாங்க வந்துட்டு கேட்க போறோம். எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்ப பாத்தீங்க? எவ்ரிதிங் ஸ்டார்ட் ஆன் October 25th, 1997. அந்த நாள் நான் பார்த்தது, ரேகாவா பார்த்தது நான். அது நெக்ஸ்ட் மந்த் November 13th நாங்க மீட் ஆனது. ஓகே, ப்ரோபோஸ் December 6th. ஓகே, இட்ஸ் எ லவ் மேரேஜ், கரெக்ட்டா? இட் இஸ் எ லவ் மேரேஜ். யா யா, டோட்டலி லவ் மேரேஜ். ஏப்ரல் 19th திட்டு வாங்கினது. என்னன்னா என்ன பார்த்த உடனே அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓகே இதுதான் நான் கல்யாணம் பண்ண போற பொண்ணுன்னு சொல்லி. இங்க ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 10 வருஷம் போகுது சார். இதுல வந்து நீங்க 22 கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. Those days were there. அப்படி இந்த அப்படி இவர் வந்துட்டு இந்த ரொமான்டிக் ஹீரோ உங்க லைஃப்ல வந்து உங்ககிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க, எல்லாமே ஃபைன். எது அவர்கிட்ட உங்களை வந்து ஹெவியா லைக் பண்ண வச்சது? டான்ஸ் தான். அவர் வந்து டான்சர். சோ அந்த டான்ஸ் பார்த்து தான் நான் ஃபுல்லா மயங்கிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் அவரை பேசுறது நான் பார்க்கல, ஃபர்ஸ்ட் டான்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஜிம் பாடி. அப்படியா? அதுக்கப்புறம் அவர் சிரிப்பாங்க, ரொம்ப நல்லா சிரிப்பாங்க. ஆமா, சரி ஓகே, இவருதான் பா நம்மளுக்கு கரெக்டான ஒரு லைஃப் அப்படின்னது. எங்க இருந்து சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி இது வந்து நான் சூஸ் பண்ணல. சூஸ் பண்ணலன்னா எப்படி ஆச்சுனாது, அவர் வந்து ஃபர்ஸ்ட் நேரடியா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து 22 கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருந்தாங்க. சோ அதெல்லாம் நான் இதுல கணக்குல எடுக்கல. சோ உன்னை பார்த்ததும் நீ தான் எனக்கு ஆக போற கொண்டாட்டின்னு சொல்லி முடிவு பண்ணிட்ட அப்படின்னு தான் சொன்னாங்க. சோ அது நேரடியா பேசினது வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் அதான் சொன்னேன், அவங்க நல்லா பேசி பைக்கிடுவாங்கன்னு சொல்லி. சோ அப்படி நல்லா பேசினாங்க. சோ அதுலயே வந்து நான் மயங்கிட்டேன். ஆக்சுவலி என்னாச்சுன்னா December 25th நான் பார்த்தேனே, November 13th இவங்க மீட் பண்ணோம். அப்புறமா December 4th எங்க வீட்டுல வர பூஜை இருந்தது, அப்போ இன்வைட் பண்ணிருந்தேன். அவ இவர் வந்திருந்தாரு. அம்மாக்கு சொன்னேன், அம்மா பாரு இதுதான் நான் லாஸ்டா பாக்குற பொண்ணு, இது
இதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல அம்மா ஒரு ஆச்சரியமா பார்த்து என்னடா இந்த இந்த பியூட்டிஃபுல் கேர்ள் ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதான்னு சொன்னார். ப்ரப்போஸ் இன்னும் ஒன்னும் பண்ணல, இதுதான் நான் இஷ்டப்பட்டிருக்கேன் பொண்ணுன்னு சொன்னேன். டிசம்பர் 6th கன்ஃபார்ம் ஆச்சு. டைரக்டா சொன்னேன், பாருமா நான் எல்எல்பி அட்வொகேட், நான் இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நீதா, உனக்கு சம்மந்தமா சொல்லு என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னேன். இதுக்கு இவரு சொன்னாரு, எங்க அப்பா அம்மா மம்மி டேடி ஒத்துக்கணும், அப்படிதான் நான் அப்பதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு அத பண்ண வச்சு அம்மா இவரு அம்மா கிட்ட திட்டு வாங்கி கன்வின்ஸ் பண்ணி மாட்டாங்களா சண்டை வருமா வராதா? எனக்கு என்னன்னா அப்போ அந்த டைம்ல வந்து லவ் மேரேஜ்க்கு எல்லாம் அவ்வளோ ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் சொல்ல போறேன்ட்டு எனக்கு தெரியாது, பிகாஸ் நான் இன்னும் அப்போ சின்ன பொண்ணு, எனக்கு படிக்கணும், பினிஷ் பண்ணணும், எஜுகேஷன் பினிஷ் பண்ணணும், அதுதான் இருந்துச்சு. அண்ட் ஆல்ரெடி நான் வந்து ஆர்டிஸ்டா இருந்தேன், சில சீரியல்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சோ அப்போ எனக்கு வந்து ஒரு நாலேஜ் கூட இல்லை நான் சொல்லணும் அந்த மாதிரி. சோ அப்பா அம்மாவுக்கு வந்து எப்படி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு தேர்ட் பர்சன் மூலமா தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்து ஒரு பையனோட சுத்திட்டு இருக்கா காலேஜ் கிட்ட அப்படின்ட்டு ஒரு தகவல் கொடுத்தாங்க. சோ அது வந்து எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க யாருன்னு கேட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ் ஆக்சுவலி பண்ணிருந்தேன். இவங்க வந்து இவர் கூட வந்து ஒரு டான்ஸ் ஷோ பண்ண அதுக்கு முன்னாடி, ஓகே சோ அவங்கதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஆனா அம்மா வந்து ரொம்ப இது பண்ணாங்க, என்னன்னா அந்த டான்சர் கிட்ட என்ன டீச்சர் டீச்சர்ன்னு சொல்லிட்டு டீச்சரே வந்து இது பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுனாங்க. சோ அவங்க திருப்பி போன் பண்ணி இவர்கிட்ட பேசி இவங்க திட்டி நல்லா திட்டுனாங்க, ஏன்னா என் பொண்ணுதான் கிடைச்சிச்சு. நிறைய இருக்கோ பி போட முடியாத பி போடணும் சீக்ரெட் நான் கூட திரும்பி கொடுத்த அது டோட்டல் பீப்பது. ஓ அப்ப அங்க இருந்து இங்க இருந்து குடுத்துட்டு இருக்கீங்க? மாமனார் வந்து எல்லாமே பேலன்ஸ் பண்ணிட்டு பாருங்க மாப்பிள்ள அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டார். எங்க அப்பா வந்து ரொம்ப சாஃப்ட், ஓகே எங்க அம்மா தான் ரவுடி மாதிரி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டுக்கு வந்து பேசுறதுக்கு வந்துட்டு கல்யாண பொண்ணு பாக்குற மாதிரி ஒரு ஒரு சடங்கு. அதுக்கப்புறம் பாத்துட்டு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பிக்ஸ் ஆச்சு. கல்யாணத்துக்காக இந்த ஷாப்பிங் எல்லாம் இருக்கும், எப்படி இருந்துச்சு உங்களோட அந்த வெட்டிங், அந்த பீக் ஆஃப் தி மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஷாப்பிங்க்கு வந்து எங்க அம்மா அப்பா எல்லாம் வரல, நான் தான் இவரு கூட போய் இவரோட ஃபேமிலி எல்லாருமே வந்தாங்க. சோ போயிட்டு சாரீஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம். அது ஒண்ணு இருக்கு, அந்த சாரி கடை பேரு பத்மாவதி, பத்மாவதி சில்க்ஸ். அது அம்மாவோட பேரு, எங்க அம்மாவோட பேரு. சோ அவங்க அங்கதான் போய் வாங்கணும்னு சொல்லி வாங்கிட்டாங்க. ஃபாஸ்ட் சாரி செலக்சன் அன்னைக்கு அந்த கடைக்காரன் சொன்னான், சார் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு எத்தனை பேர் வந்திருக்கிறார் சாரி செலக்ஷனுக்கு, கல்யாண சாரி செலக்ஷனுக்கு, நீங்க தான் ஃபாஸ்டஸ்டா செலக்ட் பண்ணதுன்னு சொன்னாங்க. ஷாப்பிங் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சொல்லணும். நாங்க பேங்காக் போயிருந்தோம், we had been to the Bangkok. You know, ஈவினிங் நான் அழுதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஏன்னா எல்லா லக்கேஜ் என்கிட்ட இருக்கு. நிஜமா சத்தியமா சொல்றேன், I was literally crying. I shouted at her, கத்துட்டேன், முன்னாடி இன்னும் எவ்வளவு ஷாப்பிங் இருக்கு, வா நான் வந்து நாங்க வந்ததே ஊர் பாக்குறதுக்கு, என்ன இது ஷாப்பிங், எல்லா லகையும் என் கிட்ட இருக்கு. அந்த ஒரு சைட்ல போய் உக்காந்துட்டேன், ஜோர கத்தாடட் ஷவுட்டிங் அட் ஹர் அண்ட் ஆல் ஓவர் லாஃபிங் அட் மீ. ஃபர்ஸ்ட் டைம் வேற நாட்டுக்கு போயிருக்கோம். சோ ஷாப்பிங் பண்றதுல வந்து அந்த பேங்காக் வந்து ஷாப்பிங் பண்றதுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆன ஊர் அது. சோ அதனால நிறைய சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து கம்மி விலையில கிடைக்கிறப்போ ஆப்வியஸ்லி நிறைய ஷாப்பிங் பண்ணுவாங்கல்ல. கரெக்ட். போனது நாலு சூட்கேஸ் வரும்போது ஏழு சூட்கேஸ் இருந்தது. நான் நம்மளது தாலி கட்டுற டைம்ல எல்லாம் அழுவாங்கல்ல, இந்த பெண்கள் எல்லாம் வந்துட்டு பயங்கரமா அழுவாங்க. ஐயோ மிஸ் பண்ண போ, எனக்கு தெரிஞ்சு சார் நீங்க சிரிக்கிறத பார்த்தா நீங்க அழுதீங்களா? இல்லல்ல. ஓகே ஓகே. இல்ல இல்ல இல்ல, நம்ம கல்யாணம் தான் ஃபர்ஸ்ட், யாருமே அழல, யாருமே இன்க்ளூடிங் தேர் ஹவுஸ் அழல. நம்ம ஹவுஸ் ஏன் அழுனோம்? இல்ல இல்ல, அவங்க வீட்டுல யாருமே அழு,
வரும்போது எங்க அம்மா அழுறது அந்த மாதிரி எதுவுமே இல்ல கிடையாது. எங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னடி இவ்ளோ சந்தோஷமா போற, அம்மா வீட்டுல இருந்து ஒரு கண்ணுல வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல அப்படின்னு தான் அனுப்புனாங்க. அவருக்கும் கண்ணுல தண்ணி வரல, எனக்கும் தண்ணி வரல. சோ எதுக்கும் வரல, ஹாப்பியா தான் போனேன், ஹாப்பியா தான் வந்தேன். அப்புறம் ஆக்சுவலி கல்யாணம் என்ன எப்படி ஆச்சுன்னா, நான் சொன்னேன் அப்பவே வந்து நான் நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த சீரியல் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு பேர் இருந்துச்சு எனக்கு, ஸ்ரீலக்ஷ்மி. அப்போ என்னோட பேர் வந்து அந்த சீரியல்ல. சோ ஸ்ரீலக்ஷ்மி கல்யாணம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஓகே, நான் எல்லா இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுருந்தேன். பட் அவர் கூட வந்து நிறைய, இப்போ எப்படி சொல்றது, ஒரு நேபர்ஸ், நேபரோட ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டோட நேபர், அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்காங்க கல்யாணத்துக்கு. என்னன்னா ஸ்ரீலக்ஷ்மிய பாக்கணும்னு சொல்லிட்டு. அது எப்படி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அடுத்த வாட்டி ஏதோ ஒரு ஷூட்டிங் போயிருந்தேன். அப்போ வந்து அந்த ஷூட்டிங் ஹவுஸ் நேபர் வந்து உள்ள வந்து பேசினாங்க, என்னன்னா நாங்க உங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தோம். அப்படியா, நீங்க யாருன்னு தெரியலையே அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல, நாங்க உங்களுக்கு தெரியாது, ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அவங்க பக்கத்து வீடு இருக்காங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்டு நானு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து என்ன இது, யாரும் வந்திருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலி என்னாச்சுன்னா, கல்யாணத்துல வந்து யூஸ்வலா நம்ம ஷூட்டிங் பீப்புள் எப்படி வருவாங்க, ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு ஒரு டைம்க்கு வருவாங்க, ஒரு 9 o'clock அப்புறமா ஷூட்டிங் எல்லாம் பேக்கப் பண்ணி வருவாங்க. ஸோ அந்த டைம்க்கு எல்லாருமே வந்திருக்காங்க. பார்த்தா ஃபுட்டு காலி ஆயிடுச்சு. என்னன்னா நாங்க இன்விடேஷன் கூட கொடுத்துருப்போமோ, அதை விட கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா பண்ணிருப்போம். ஸோ இப்படி எல்லாம் வந்திருந்தாங்கல்ல, ஸோ எல்லாரையும் சாப்பிட்டு போயிருக்காங்க. அட்லீஸ்ட் வந்தாங்க, பார்த்தாங்க, போனாங்க, அப்படிதான் இருக்கணும்ல. வந்து சாப்பிட்டு நீட்டா நல்லபடியா போயிருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்ம ஷூட்டிங் இண்டஸ்ட்ரி பீப்புள் எல்லாம் வர்றப்போ வந்து கூடில்ல, எங்க அப்பா வந்து ரொம்ப இதாயி. சோ திருப்பி எல்லாமே பண்ண சொல்லிருக்காங்க, ஆனா அந்த டைம் இருக்கும்ல, அந்த வெயிட்டிங் பீரியட். சோ அவங்கதான் உட்கார்ந்துருக்காங்க எல்லாருமே. அண்ட் அதுதான் ஒரு ஒரு நியூஸா போச்சு, இப்படி ஸ்ரீலக்ஷ்மி கல்யாணத்துக்கு போயிருந்தோம், அண்ட் அங்க சாப்பாடே இல்ல, சாப்பாடு காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. பட் ஆனா வந்து உங்க ரெண்டு பேரோட ப்ரொஃபஷனுக்கும் ஹவு டு யூ சப்போர்ட் ஈச் அதர், இவங்களும் ஆர்டிஸ்ட் தான். சோ இவங்களுக்கு தெரியும் நீட்டா ஆர்டிஸ்ட் எப்படி என்ன வேலை எப்படி சொல்லிட்டு. அட்வொகேட் தான் இருந்தாலும் இவங்களுக்கு ரொம்ப நாள் முன்னாடி இருந்து இவங்களும் வந்து ஆர்டிஸ்டா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நான் என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆச்சு இண்டஸ்ட்ரியில. அப்படியே சொல்றேன், டேப்லெட்ல சொல்லிருந்தேன், மோஸ்ட்லி வந்து லைக் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் தான் இன் சீரியல் இல்லையா. உங்க வைஃப் எப்பயாச்சும் வந்து நினைச்சிருக்கீங்களா, ஒருவேளை இதுதான் ஒரிஜினலா இருக்குமோ அப்படின்ட்டு எப்பயாச்சும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இல்ல, ஒரு மந்த்லி ஒன்ஸ் பௌர்ணமி வருது இல்லையா, அப்ப வந்து காட்டுறாரு. அப்ப நான் அடங்குறேன், இட்ஸ் ஓகே பண்ணிட்டோம், மந்த்லி ஒன்ஸ் இல்லையா பண்ணிக்கோன்னு சொன்னா சும்மா. அப்புறமா 29 days நம்மளது இல்லையா, அப்புறமா பாத்துக்கலாம் சொல்லு. எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க ஒரு லைஃபை ரன் பண்றதுக்கு? நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு 24 hours நாங்க கூட இல்ல, ஒரு 2-3 hours தான் யூஸ்வலா கூட இருப்போம். அப்போ வந்து எப்படி இருப்பாங்கன்றது, ஐ மீன் ரொம்ப ஹாப்பியா தான் இருப்பாங்க. சோ எங்க கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, இது அதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் 24 hours நாங்க கூட இருப்போம் இல்லையா. சோ அப்படி இருக்கிறப்போ அவங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு வருஷமா அது அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அனலைஸ் பண்றப்ப வந்து இது பேசினா இவருக்கு பிடிக்காது, இப்படி பண்ணா இவருக்கு பிடிக்காதுன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். சோ பண்ணாம இருக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணும். சோ அதுதான் பெட்டர் நினைக்கிறேன். இந்த 22 கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்னு வந்து சொன்னாங்க இல்லையா, அவங்க எப்பயாச்சும் இவங்க லைஃப்ல வந்துட்டு என்னது இது மாட்டிக்கிட்டியா அப்படின்னு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல மாட்டி இருக்காரா இவரு? இல்ல இல்ல, அது 23 22 வரல, புது கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் வந்தாரு இல்லையா, அவங்க கொஞ்சம் காம்படிஷன் கொடுத்தாரு. பேரண்டிங்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. சோ அப்படி இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் ஆக போறோம், நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்னு நீங்க அந்த இன்ஃபர்மேஷன் கேட்ட உடனே எப்படி இருந்துச்சு? அண்ட் பேபிய ஃபர்ஸ்ட் தூக்கும் போது எப்படி இருந்தது? நம்ம குழந்தை வரும்போது
இட் வாஸ் நாட் தட் சர்ப்ரைசிங். ஏன்னா அண்ணன் குழந்தை இருந்தது, அது அதை பார்த்து நம்ம கல்யாணம் ஆகி ஒரு வாரத்துல அது பிறந்தது அண்ணாவோட பொண்ணு. சார் நம்ம கூடு ஃபேமிலியில இருந்தோம், ஜாயிண்ட் ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலி. 3-4 மந்த்ஸ்க்கு குழந்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. சோ அந்த குழந்தை இருந்துச்சு இல்ல, சோ அது பார்த்து பார்த்து நம்மளுக்கு பழகிச்சு குழந்தை எப்படி பாக்குறது அந்த மாதிரி. எக்ஸைட்மெண்ட் எல்லாமே அங்க போயிச்சு. அப்புறமா நம்ம குழந்தை வந்த அப்புறம் it was a second time, it was not that wow, but when it is not ignoring out one illa the second baby number and the experience in the so eppadi irunduchu ma'am first time vandu kondey paakumbodum seri and the motherhood feel nu on irukum illaya obviously ellarkum happy a irukum and na vandu enak vandu cesarean operation so appove therinjuchu பொருந்துச்சா பொருந்துச்சா அப்படியே பாத்துட்டு இருக்க அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த மொழி பிறந்துச்சு, அப்படியே பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது பொருந்துச்சுமா உனக்கு வந்து பெண் குழந்தை பொருந்துச்சு லட்சுமி வந்துச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. அப்படியா எப்படி பாக்குறது இங்க பாக்குறது இங்க பாக்குறது அப்படியே பாத்துட்டு இருக்கேன் நான். ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்மிடியட்லி காட்ட மாட்டாங்கல்ல. சோ அதுக்கப்புறம் நர்ஸ் கிட்ட நானே கேட்டேன், பிளீஸ் காட்டுங்க கொஞ்சம் காட்டுங்க பிளீஸ் அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் பாருமா அப்படின்னு காட்டினாங்க. அவ்வளவுதான், எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, ஃபுல்லா பாடி எல்லாம் ஃபுல்லா நம்பா இருக்கும். சோ அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. ஆப்வியஸ்லி இட் வில் பி வெரி ஹாப்பி மூமெண்ட், சின்ன சின்ன குழந்தை பாக்குறது, அந்த சின்ன சின்ன ஹேண்ட்ஸ் லெக்ஸ் எல்லாத்தையும் பாக்குறது, எல்லாத்தையும் புதுசா இருந்துச்சு. சோ இட் வாஸ் நைஸ். இவர் எப்பயாச்சும் உங்ககிட்ட போய் சொல்லி மாட்டிருக்காரா? நிறைய வாட்டி ஏதாச்சும் ஒரு போய் சொல்லி வசமா மாட்டி இன்னைக்கு அது வந்துட்டு சிரிக்கிற மாதிரி இருந்திருக்கும்ல, அது ஏதாச்சும் இருக்கா? அந்த மாதிரி பாண்டிருக்காங்க, ஆனா அந்த ஃபேஸ்ல வந்து தெரியப்படுத்த மாட்டாங்க. என்னன்னா ஆல்ரெடி ஆர்டிஸ்ட் அண்ட் பாயிண்ட்ஸ் வேற போடுவாங்க லாயரு. சோ நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து மாட்டிக்கிட்டாலும் அது வந்து ஃபுல்லா கிளீனா கிளியர் பண்ணிடுவாங்க. நான் போய் போய் சொல்ல மாட்டேன், போய் சொன்னா பொய்க்கே புரியாது அது போய். இப்ப எனக்கு புரியல சார். வீட்டுக்கு போனா புள்ளையா எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கேன். ஏனால என்ன பண்ண முடியுமோ அது நல்லா கரெக்ட். குக்கிங் எல்லாம் எப்படி? அவங்க சூப்பரா சமைப்பாங்களா சார்? பாருங்க யா நல்லா சமைப்பேன்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா எப்பவுமே சமைச்சுட்டே இருக்க முடியாது, அது எனக்கு போர் அடிக்கும். அப்பப்போ வந்து இவருக்கும் சமையல் பண்ணணும்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கேன், கொஞ்சம் ஒரு அளவுக்கு பண்ணுவாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ற ஒரு கப்பிள் கோல்னா எது? We like to travel together, we like to explore things. சோ நிறைய பிளேசஸ்க்கு போவோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். Okay sir, ungala couple goal enadhu adu solunga. I want to be a good director. I want to direct on couple goal ana onna kekkudhu, but I'm telling otherwise, don't mind. And my goal is that ungalku vanda avrukitta pidikada oru vishayam na enadhu ko ipo ipdi sirichittu pesittu irukanga ana engidiyo en ponnu kittiyum vandu romba kovapaduvanga na romba strict avladha adu kovan solraar sir. Ipo unga rendu peroda first okay ah adha patta kelvi kekka poran. Okay, ready? First outing. Trip. Okay. January 9th. December 6th proposed பண்ணது, January 9th கூட்டு போறது. ரெண்டு பேரும் outing போல கூடவே போனோம் இல்ல, friends கூட போனோம். Friends கூட. First fight. Date தெரியாது. ஆனா first வந்து இந்த பொண்ணுக்காக தான் நான் fight பண்ணேன். அவங்க என்னன்னா ரொம்ப குடிச்சிட்டு ஃபுல்லா அது எனக்கு மெசேஜ் பண்ணத பார்த்து யாரோ friendக்கு யாரோ பொண்ணுக்கு வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க. சோ அது பாத்துட்டு நான் பாத்துட்டு அந்த மெசேஜ் அடுத்த நாள் வந்து சண்டை போ. இது வந்து ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் சொன்னேன், நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன். மொபைல பண்ணது இப்போ ஒண்ணும் இல்ல பாருங்க, யோசிக்காதே அப்படினு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அப்ராட் ட்ரிப் 2014 மே 13 பேங்காக் பட்டாயா. பட்டாயா சார், பட்டாயா சூப்பர் சார், சூப்பர் 6 நாள் சூப்பர் சார். எனக்கு தெரிஞ்சு அவங்கள தனியா ஷாப்பிங் பண்ண விட்டுட்டு நீங்க தனியா தூங்க வச்சு தூங்க சொன்னிட்டு நாங்க மசாஜ் போனீங்க போயிருந்தோம். பரவாயில்ல சார். யாரு இவங்க? உங்க தம்பி, நான் அக்காவோட புருஷன். ஃபர்ஸ்ட் கிஃப்ட்
மை ஃபர்ஸ்ட் gift ஒரு ப்ளூ சாரி உங்களுக்கு மேம் நீங்க கொடுத்தது எங்கேஜ்மென்ட் ரிங் கோல்ட் ரிங்ஸ் ஆமா சோ இப்போ நான் வந்து சில क्वेश्चंस வந்துட்டு ரேகா மேம் உங்க கிட்டக்கே வந்து கேப்பேன் சார் நீங்க வந்து ஹானஸ்டா இது கரெக்ட்டா இல்லையான்னு மட்டும் சொல்லணும் ஓகேயா ஓகே உங்க ஹஸ்பண்டுக்கு டின்னருக்கு என்ன டிஷ் சமைச்சா பிடிக்காது கோவக்கா பண்ணா இவருக்கு பிடிக்காது உங்க ஹஸ்பண்டோட க்ரஷ் யாரு ஜாக்லின் பெர்னாண்டஸ் எமி ஜாக்சன் அங்க கால் சூப்பர் சார் வெரி குட் சார் கமெண்ட் பண்றதுக்கு எதுமே இல்ல சார் நீங்க எல்லாம் வேற நீங்க ஏ சார் நீங்க வந்து 80s கிட்டோ 70s கிட்டாவே இருந்தீங்க நீங்க வந்து 2K கிட்ஸா பொறுக்க வேண்டியது சார் அவரு ஃபர்ஸ்ட் வச்சிருந்தது வந்து பைக் கார் கார் நேம் என்னது வெஸ்பா ஸ்கூட்டர் எலெமல் வெஸ்பா எலெமல் வெஸ்பா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் மீட் பண்ணும்போது அவர் போட்டுட்டு இருந்த Dress என்ன கலர்னு தெரியுமா லைட் ப்ளூ கலர் ஷர்ட் ஆக்சுவலி டீ-ஷர்ட் பண்ணல தான் இருந்தாங்க நான் வந்த நம்பவே மாட்டேன் பனின் கரெக்ட் அந்த ஷர்ட் ராங் லைட் ப்ளூ கலர் ஷர்ட் ஆச்சு யா பிங்க் வித் Black checks squares நான் பனின்ல இருந்த வந்த அப்புறம் ஷர்ட் போட்டுக்கنا அது வந்து பிங்க் அண்ட் Black ஷர்ட் சார் இது உங்களுக்கு கேட்க போற क्वेश्चंस ரெடியா ரெடி பிடிச்ச கலர் என்னது Black நோ மை ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ அவங்களோட வார்ட்ரோப்ல அதிகமா இருக்கிற ஒரு அவுட்ஃபிட்னா எது சாரி சார் ஏன் துணி வைக்கிறதுக்கு இடம் இல்ல அங்க அவ்வளவு இருக்கு அவரது வார்ட்ரோப்ல ஓகே அவங்க அடிக்கடி மறக்கிற ஒரு விஷயம் என்னது பணம் கொடுத்துட்டு மறந்துடுறார் சார் அப்ப அது உங்களுக்கு ரொம்ப நல்லது சார் அது எனக்கு ரொம்ப அட்வான்டேஜ் சோ அவங்களோட ஃபேவரட் தமிழ் மூவி எது விக்ரமேதா சார் அவங்க என்ன Dress சார் போட்டுருந்தாங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஒயிட் கலர் Dress டான்ஸ்க்கு போனினா போட்டுருந்தாரு அப்பதான் பயங்கிட்ட நான் பாத்து டான்ஸ் Dress இது டான்ஸ் Dress ஒயிட் கலர் ஒயிட் இல்ல இட்ஸ் ஆக்சுவலி கிரீம் கலர் ஆ ஓகே யூ வில் கிரீம் காகரா அவங்க கோச்சிட்டா எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க நான் சைலண்ட் ஆடுற தி மோர் ஐ டாக் தி மோர் என்ன கோவம் அதிகம் ஆகுது அதுக்கு தான் நான் சைலண்ட் ஆகுறோம் அவ்வளவுதான் அவங்க கிட்ட மாத்திக்க வேண்டிய ஒரு விஷயம்னா நீங்க எதை சொல்லுவீங்க ஃபிட்னஸ் இல்ல காலையில சீக்கிரமா ஏந்திருது அர்லி மார்னிங் கெட்டிங் அப் அர்லி ஸ்லீப்பிங் அர்லி அந்த ஒன்னு ஒரு இது அவர் டிசிப்ளின் அது மாத்திக்கணும் நீங்க வந்து அட்வொகேட்டா இல்லனா டான்ஸ் மாஸ்டரா இல்லனா ஆர்மி ஆபீசரா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இல்ல என்னன்னா லேடிஸ்க்கு ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஹா இப்ப ப்ரொபசர் ஆர்டிஸ்ட் இல்லையா இல்ல 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 அப்படி இல்ல ஆர்டிஸ்ட் இல்லையா ஆமா நாங்க ஃபிட்னஸா இருந்தா எவ்ளோ how many years you'll be fit you'll be in the industry industry needs a fittest artist சோ அதனால ஃபிட்டா இருக்கணும்னு சொல்வாங்க கிடையாது பட் அதுக்கு பதிலா பிஹைண்ட் இட்ஸ் கோல்ட் மூவி சேலஞ்ச் அப்படிங்கற ஒரு விஷயம் புதுசா பண்றாங்க மூவி சேலஞ்சா அப்படினா எடுக்கிற ஒவ்வொரு படமும் 65 நிமிஷத்துக்கு மேல கண்டிப்பா இருக்கணுமா 65 நிமிஷத்துக்கு மேலயா ஆமாடா இது ஷார்ட் フィルム இல்ல இல்ல சரி அப்படி எடுத்துடா எக்ஸைட்டிங்கான கேஷ் பிரைசஸ் இருக்கு எடுத்துருவான் போல இருக்கு உல்லாசமாய் உள்ளாமாவுடன் லுங்கிஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ் உங்களுக்கு முகப்பருவு முகப்பருவடு கருப்புள்ளிகள் பிரச்சனை இருக்கா ஜியோர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்க